வணக்கம் நண்பர்களே, உங்கள் நண்பன் ஏ டு ஜெட் சேனல்லேருந்து நான் உங்கள் கிருஷ்ணா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குன்னத்தூர் சந்தையை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே குன்னத்தூரில் மூணு விதமான சந்தைகள் நடக்குது, நாலு விதமான சந்தைகள் நடக்குது. ஒன்று கோழி சந்தை, இன்னொன்று ஆட்டுச்சந்தை, இன்னொன்று மாட்டுச்சந்தை, அது போக காய்கறி மளிகை சாமான்கள் சந்தை நடக்குது. நாம் இப்போ பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுச்சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆட்டுச்சந்தை எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 4 மணியிலிருந்து மதியம் வரை நடைபெறுவதாக சொல்கிறாங்க. மேலும் இங்கே ஜமுனாபாரி, வெள்ளாடு, கருப்பாடு, கொடியாடு மற்றும் செம்பரியாடு, மூட்டுக்குட்டிகள், கடாய்க்குட்டிகள் மற்றும் பால்மரவா குட்டிகள் முதற்கொண்டு அனைத்து விதமான பிரீடுகளுமே தரமான விலையில், தரமான குவாலிட்டி இல்லாத மேலும் வெளியே இருக்கிற சந்தைக்கு இந்த சந்தைக்கு வந்து வாங்கினோம்னா நல்ல நிகர லாபம் கிடைக்கிறதாகவும் மோசம் இல்லைன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த சந்தையில் என்னென்ன ரேட்டுக்கு என்னென்ன ஆடுகள் போகுது, எத்தனை என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க. குட்டி என்ன ரேட்டு தான் வருது? 2500. 3 மாதம் குட்டி இருக்குமா? 3 மாதம். அது கிழவர் தோட்டமா தான் சந்தையில எந்தெந்த மாதிரி ஆடெல்லாம் வரும்? கொடி ஆடு வரும், சமணாபாரி வரும், தலச்சேரி வரும், ஆடு ரகத்தை போல இருக்கு. இப்போ நார்மல் சந்தைக்கு இந்த சந்தைக்கு ரேட் எல்லாம் எப்படி இருக்குங்க ஆட்டுக்கு? அது நல்ல ஆடு, என்னைக்குமே நல்ல வளம், நல்ல நார்மலான வளம், நார்மலான ஆடு. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிங்க? மாசத்து கணக்கு இல்லைங்க, 4 நாள்ல இருந்து 20 நாள் அவ்வளவுதான் இருக்கு, மாசத்து கணக்கு இருக்காது. சரி, ஓகேங்க, ஓகேண்ணா, பார்த்து சொல்றேன். ஆடல எப்படினா இது வந்து செம்பிளி 10,000 ரூபாய்ங்க. செம்பிளி ஆடு 10,000 ரூபாய்ங்களா? எத்தனை நாள் குட்டிங்க? ஒரு 2 மாதத்து குட்டி. 2 மாதத்து குட்டி. அது வெள்ளாடலாங்க? அது பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய்ங்க. 16,000 ரூபாங்களா? அது வெயிட் கணக்குங்களா இல்லை நார்மல்? நார்மலா. இதெல்லாம் சரியா? என்ன ரேட் வரும் 5,000 ரூபாய் வருங்க.
ஆடு குட்டி என்ன ரேட் வருதுங்க ஐயா? வளர்த்தருக்கு வாங்கிருக்கீங்களா? என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? பசங்களை கேட்டாதான் தெரியுங்களா? சரி சரி, இப்ப நீங்க ரெகுலரா இங்க வந்து வாங்குறீங்களா? ஐயா, இந்த ஆடு என்ன ரேட்டு வருதுங்க? 7 ரூபா கொடுங்க. ஒன்றுங்களா? இது வெள்ளாடு தானுங்க? வெள்ளாடு. வெள்ளாடு 7000 ரூபா வருங்களா? ஆடு ரேட் டீடைல் சொல்றீங்களா? என்ன கடாயா மூட்டுக்குட்டியா? மூட்டுக்குட்டினா. மூட்டுக்குட்டியா, என்ன ரேட் வருது? 2-13 ரூபா. இது ரெண்டும் சேர்ந்து 13 ரூபா வருதுங்களா? 7 ஆடுங்களா? எத்தனை வருஷம் இருக்கும்? 1 வருஷம் குட்டி. பல்லு போடணும். சரி, இந்த தம்பி வெள்ளாட்டு குட்டி வாங்கியிருக்கிற அப்படி, ரெண்டுமே மூட்டு குட்டி. இது வந்து 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்க அப்படி, இது 7000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஆடு என்ன ரேட் வருதுங்க? இப்போ வெளி சந்தையில் விற்கிறக்கும் இங்கே விற்கிறக்கும் உங்களுக்கு எப்படி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் தெரியுங்களா? சந்தை இப்போ 2 வாரமாக உங்கள் சம்பளம் தான் இருக்குது. சரி சரி சரி. நீங்க இதே ஊருங்களா இல்ல வேற ஊருங்களா? எல்லாம் கோயில் பக்கங்களா? சரி சரி சரிங்க. உங்க பேருங்க ஐயா? மணிங்க. மணிங்க. செட்டிவளையம். கோபிங்களா இல்ல? நம்பியூருங்க. நம்பியூர் செட்டிவளையங்களா? எத்தனை ஆடுங்க இங்க வாங்கிருக்கீங்க சந்தையில? இங்க ஒரு 5 வாங்கிக்கோங்க. 5 வாங்கிருக்கீங்களா? ஆடு ரேட் பரவாயில்லைங்களா? ஆடு ஒரு மாதிரியா தான் இருக்கு. என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 1-9000. சரிங்க. அப்புறம் நான் 3 வந்து 6000 வாங்கிக்கோங்க. வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு பரவாயில்லைங்களா? சும்மாரு தானுங்க. அப்படி ஒன்னு கரைக்கில் இந்த வாரம் இல்ல, நோம்பி ஜோதி இருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பலா இருக்கு. சோம்பலா இருக்கு. அடுத்த வாரம் கரைக்கு வருங்க. இல்ல இல்ல, நான் கேக்குறது வந்து வெளியே வாங்குறதுக்கும் இங்க சந்தையில வாங்குறதுக்கும். ஆமா, இங்க வாங்குறது பரவாயில்ல. எவ்வளவு பரவாயில்ல? எவ்வளவு பரவாயில்ல. சரி சரிங்க.
என்னென்ன மாதிரி ஆடு வாங்கி இருக்கீங்க? எல்லாம் பூரா எல்லாம் நாட்டாடு தானுங்க. வெள்ளாடுதான் செம்பிளியா இருக்க மாட்டோம்மா. செம்பிளியா இருக்கா? கறி கிடைக்குங்களா? கறி கடை 560 ரூபாயும் கறி. 560 ரூபாய்க்கு நீங்க குடுக்கறீங்க? நான் குடுக்கறேன். பரவாயில்ல, எங்க ஊர்ல எல்லாம் 700 ரூபாய்க்கு மேல விக்கிறாங்களே. நாங்க 500 தான் போடுறோம். உங்க ஊர் எங்கீங்க? அதான் எடத்தூர் செட்டி வேலைங்க. நம்பியூர் கிட்டீங்க? நம்பியூர் கிட்டே. நம்ம உங்க ஊரே வந்து எடுத்துக்கலாம். நீங்க வாங்க, நான் தரேன் வாங்க. சரி சரி. போன் நம்பர் வேணாம் போட்டுங்க. ஆ போ சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க, கடை எல்லாம் புடிச்சு கொடுப்பீங்களா? ஏதோ ஒரு விசேஷத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தீங்கன்னா இல்ல வளர்த்த மாதிரி இருந்தா உங்க நம்பர் சொல்லுங்க, நம்பரோட போட்டு விட்டுறலாம். 99 69 65 71 74 54 64. சரி ஓகேங்க, ரொம்ப நன்றி. நம்ப நன்றி. இவன் நல்லா பாத்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் நம்பன் ஏ டு ஜெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனையும் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களை விரைவில் வந்தடையும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.